வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக காயத்ரி. தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளை உருவாக்கி தண்ணீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். நீர்வள அமைச்சர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். ராணுவ பொறியாளர் பணி அதிகாரிகள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். சென்னை பெங்களூரு விரைவு சாலை பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். தமிழகத்தில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம். இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். கொரோனா தொற்று உயிரிழப்பு குறித்த உண்மை தகவலை தெரிவிக்க வேண்டும். சீனாவுக்கு உலக சுகாதார அமைப்பு கண்டிப்பு. விரிவான செய்திகள். தண்ணீரை சேமிக்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அதிக அளவில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நீர்வளம் குறித்து முதலாவது தேசிய அளவிலான மாநில அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் மாநாடு மத்திய பிரதேச மாநிலத்தின் போபாலில் இன்று காலை தொடங்கியது. நீர் நோக்கம் @2047 என்ற கருப்பொருளில் மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த இரண்டு நாள் மாநாட்டில் நீர் பாதுகாப்பு, நீர் பயன்பாடு உள்ளிட்ட வசதிகள் போன்ற பல்வேறு முக்கிய தலைப்புகளில் விவாதிக்கப்பட உள்ளது. நாட்டில் நிலவும் குடிநீர் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தண்ணீர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பெருமளவில் இந்தியா நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 75 நீர்நிலைகளை உருவாக்க நாடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் இதுவரை 25,000 நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பிற்கு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். தண்ணீர் சேமிப்புக்கு அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் மட்டும் போதுமானதாக இருக்காது என்றும் சமூகத்தில் அனைத்து பிரிவையும் சேர்ந்த பல்வேறு தரப்பினரையும் இணைத்து மக்கள் சக்தியின் பலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கூறினார். மாநில தலைமை செயலாளர்களின் இரண்டாவது தேசிய கருத்தரங்கு இன்று தொடங்குகிறது. மகளிர் மேம்பாடு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்படுகிறது. தரம்சாலாவில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற முதலாவது கருத்தரங்கை தொடர்ந்து இரண்டாவது கருத்தரங்கு புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாளை மறுதினம் வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை ஊக்குவிப்பது, கட்டமைப்பு முதலீடுகள், மகளிர் மேம்பாடு, சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து உள்ளிட்ட 6 கருத்துக்களின் அடிப்படையில் ஆலோசனை நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் நாளையும் நாளை மறுதினமும் நடைபெறும் அமர்வுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை வகிக்கிறார். மத்திய அரசு பிரதிநிதிகள், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை செயலாளர்கள், மூத்த அதிகாரிகள், வல்லுநர்கள் உள்ளிட்ட 200-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கின்றனர். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நல்லுறவை மேலும் ஊக்குவிக்கும் மற்றொரு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக இந்த கருத்தரங்கு நடத்தப்படுகிறது. வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் உள்ளடக்கிய மனித மேம்பாடு உள்ளிட்ட அம்சங்களுக்கு இந்த கருத்தரங்கு ஊக்கமளிக்கும் என்று மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ராணுவ பொறியாளர் பணி அதிகாரிகள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தம்மை சந்தித்த ராணுவ பொறியாளர் பணி பயிற்சி அதிகாரிகளிடம் உரையாற்றிய அவர் எதிர்கால திட்டங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு, எந்திர பயன்பாடு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதை பழக்கமாக கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்தினார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் மிகுந்த செயல்திறன் அதிகரிப்பதுடன் கட்டுமானத்திற்கான கால அவகாசமும் குறையும் என்றும் அவர் கூறினார். கட்டுமானத்துறை மிகவும் எழுச்சியுடன் திகழ்வதாகவும் தொழில்நுட்பங்கள் வெகு வேகமாக மாறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நவீன உபகரணங்களை பயன்படுத்தி உள்கட்டமைப்பை மேம்படுத்த ராணுவ பொறியாளர் சேவை அதிகாரிகள் பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இஸ் ப்ரோமோட்டிங் யூஸ் ஆஃப் மேக் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ்
in line with our vision of Atmanirbhar Bharat. I am happy to know that MES has also been at the forefront in providing assistance to civil administration as and when called for. Dear officers, construction sector is very dynamic and the technologies are changing very fast. We all know that the construction sector plays a major role in economic growth of development. தேர்வுக்கு தயாராவோம் நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கும் வகையில் தேர்வுக்கு தயாராவோம் என்ற நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் பிரதமர் நரேந்திர மோடி நடத்தி வருகிறார். இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சி புதுதில்லியில் உள்ள தல்கத்தோரா உள் அரங்கில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகளில் ஒன்றாக தேர்வுக்கு தயாராவோம் நிகழ்ச்சி திகழ்வதாக கூறினார். பதற்றம் இல்லாமல் தேர்வு எழுதுவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்க இது வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாகவும், பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் அமைவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆர்வமுடன் கலந்து கொள்ள வேண்டுமென்று பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். பிஜேபியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான முரளி மனோகர் ஜோஷியின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மிகச்சிறந்த கல்வியாளரான ஜோஷி சேவை, கல்வி ஆகியவற்றிலும் இந்திய கலாச்சாரத்தை பாதுகாப்பதிலும் சிறப்பாக செயல்பட்டவர் என்று பிரதமர் கூறியுள்ளார். பிஜேபியை வலுப்படுத்துவதில் அவரது பங்கை மறக்க இயலாது என்று தெரிவித்துள்ள பிரதமர், அவர் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்தியுள்ளார். மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரிகள் சத்யா நாதல்லா பிரதமர் நரேந்திர மோடியை புதுதில்லியில் சந்தித்து உரையாடினார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள நாதல்லா, இந்த சந்திப்புக்கு அனுமதி அளித்த பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மாற்றத்தின் மூலம் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா தொலைநோக்கை நிறைவேற்றுவதற்கு உதவ மைக்ரோசாப்ட் ஆர்வத்துடன் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு விரைவுச்சாலை பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். பெங்களூரு சென்னை பெங்களூரு மைசூரு விரைவுச்சாலை கட்டுமான பணிகளை விமானத்தில் சென்றவாறு ஆய்வு செய்த அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பெங்களூரு மைசூரு விரைவுச்சாலை பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் அதனை திறந்து வைப்பார் என்று அவர் கூறினார். பெங்களூரு சென்னைக்கு இடையிலான இந்த விரைவுச்சாலை பயண நேரத்தையும் தூரத்தையும் குறைக்கும் என்று அவர் தெரிவித்தார். 330 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரத்தில் கடப்பதற்கு பதிலாக பயணிகள் 262 கிலோமீட்டர் தூரத்தை 2.5 மணி நேரத்தில் கடந்துவிடலாம் என்று குறிப்பிட்டார். பயண தூரம் மற்றும் நேரம் குறைக்கப்படுவதால் சரக்கு போக்குவரத்து கட்டணமும் 16%-10% குறையும் என்றும், சிக்னல்கள் இல்லாத சாலையில் வாகனங்கள் 120 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லலாம் என்றும் அவர் தெரிவித்தார். பெங்களூருக்கும் மைசூருக்கும் இடையிலான 3 மணி நேர பயணம் இனி 1.5 மணி நேரமாக குறையும். நெடுஞ்சாலைகளில் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்தி தண்ணீரை சேமிக்க அமிர்த நீர்நிலைகள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். बेंगलोर की सब अर्बन एरिया जो है, होसकोटे, देवनहल्ली, डोडेवल्लापुर, रामनगर, कनकपुरा, अनेकल इन कर्नाटका और होसूर तमिलनाडु, इनको ये रिंग रोड से जोड़ा जाएगा। होसूर में नया एयरपोर्ट एक्सपेक्टेड है, उसकी कनेक्टिविटी भी इसके लिए आसान होगी। इट प्रोवाइड कनेक्टिविटी टू प्रपोज मल्टी मॉडल लॉजिस्टिक पार्क एट दापस्पेट एंड प्रपोज पुणे बेंगलोर ग्रीनफील्ड एक्सप्रेस हाईवे को भी इसकी कनेक्टिविटी मिलेगी। द पाइपास विल आल्सो इम्प्रूव द पोर्ट कनेक्टिविटी टू चेन्नई पोर्ट एंड कृष्णपट्टनम पोर्ट इन आंध्र प्रदेश। விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
சீக்கிரம் ஆகட்டும் ப்ளீஸ் சீக்கிரம். வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும். ஆமாப்பா, வயசாயிட்டாலே அப்பப்போ உதவி தேவைப்படுதுல்ல. ஆனா பேங்க்குக்கு வேண்டாம். ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை, 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மேலும் அவங்க பேங்க் போக முடியலனா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல. சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. G20 தலைமை பொறுப்பின் போது இந்தியா சுகாதார அவசர நிலை, நோய் தடுப்பு, தயார் நிலை ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ANA செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இந்தியாவின் G20 தலைமைத்துவம் சுகாதார முன்னுரிமைகளின் அதிக கவனம் செலுத்தும் என்று கூறியுள்ளார். உலக அளவில் சுகாதார வடிவமைப்பு குறித்து விவாதம் நடத்துவதில் முக்கிய பங்கு வகிக்க இந்தியா கருதுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா உலகின் மருந்தகமாக திகழ்கிறது என்றும், தடுப்பூசிகள், மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை உலக அளவில் விநியோகிக்கும் ஆற்றலை இந்தியா பெற்றுள்ளது என்றும் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். G20 தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ள நிலையில் இளைஞர் 20 என்னும் உச்சி மாநாட்டின் கருப்பொருள், இலச்சினை ஆகியவற்றை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் நாளை அறிமுகப்படுத்த உள்ளார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள மாநாட்டின் முதல் அமர்வில் இந்த மாநாட்டிற்கான இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைப்பார். இளைஞர் 20 உச்சி மாநாட்டை இந்தியா முதன் முதலாக நடத்துகிறது. நாளை நடைபெறும் நிகழ்வுகள் 2 அமர்வுகளாக இருக்கும். 2வது அமர்வில் இளம் சாதனையாளர்கள் பங்கு பெறும் குழு விவாத நிகழ்வு நடைபெறும். இதில் இளைஞர் சமுதாயத்தின் அறிவாற்றலை மேம்படுத்தி இந்தியாவை வல்லரசு ஆக்குவது குறித்து விவாதிக்கப்படும். முன்னதாக இந்த மாநாட்டின் முன்னோடி கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் இன்று கவுஹாத்தி சென்றடைந்தார். கவுஹாத்தி IIT-யில் அவர் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த அவர், விடுதலையின் அமிர்த காலத்தை இந்தியா கொண்டாடும் போது G20 தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளது நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக கூறினார். G20 தலைமைத்துவத்தின் கீழ் பல்வேறு நிகழ்ச்சிகள் அஸ்ஸாம் மாநிலத்தில் நடைபெற உள்ளதாக கூறிய அனுராக் தாக்கூர், பிரச்சினைக்குரிய மாநிலமாக இருந்த அஸ்ஸாம் தற்போது அமைதி திகழும் மாநிலமாக அந்நிய முதலீடுகளை ஈர்த்து வருகிறது என்றார். जहां एक और आजादी का अमृत महोत्सव मना रहा है, वहीं पर G20 की प्रेजिडेंसी के माध्यम से ये भी दिखाने का प्रयास है कि कैसे भारत एक मदर ऑफ डेमोक्रेसी है, कैसे इस डेमोक्रेसी में भारत ने अलग अलग क्षेत्रों में शानदार काम किया है और भविष्य में, और मैं विशेष तौर पर अमृतकाल में भारत कैसे अच्छा करने वाला है वो सब तो होंगे ही, अंतर्राष्ट्रीय अन्य विषयों पर भी जब यहाँ पर चर्चा होगी उसमें एक Y20 का जो ग्रुप है यूथ के लिए, उसकी पहली मीटिंग का आयोजन 6 से 8 फरवरी 2023 गुवाहाटी में होने वाला है। तो उसके आयोजन को लेकर आज बैठक असम राज्य के अधिकारियों और केंद्र सरकार के अधिकारियों के साथ की गई, जिनमें से बहुत सारे वेन्यूज़ हैं, IIT गुवाहाटी भी उसमें से एक है, और यहाँ पर आइलैंड पे जाने की चर्चा भी होगी। जो इंडोर मीटिंग्स हैं वो अलग से हैं। यहाँ की कला, संस्कृति, साहित्य के अलावा फ्यूचर ऑफ वर्क से लेकर हमें यहाँ पीस प्रोसेस में कैसे काम हुआ, कॉन्फ्लिक्ट जोन से कैसे बाहर निकल गया, ऐसे बहुत सारे विषय हैं जिन पर चर्चा होगी, उसके आयोजन की तैयारी को देखने के लिए आज यहाँ पर आए थे। பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அமோனியாவை உலகிற்கு வழங்கும் வளம் நிறைந்த நாடாக இந்தியா உருவெடுக்கும் என மத்திய மின்சாரம் மற்றும் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் RK சிங் கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கிய தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் ஒரு துணிச்சலான முன்மாதிரியான நடவடிக்கை என்று புதுதில்லியில் செய்தியாளரிடம் பேசிய அவர் தெரிவித்தார். 2030 ஆண்டிற்குள் வருடத்திற்கு 5 மில்லியன் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜனை இந்தியா உற்பத்தி செய்யும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். புதை படிம எரிபொருள் இறக்குமதியை குறைப்பது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், எரிசக்தி தன்னிறைவை எட்டுவதற்கு பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் உதவும் என்று கூறினார். We have the fastest rate of energy transition in the world. We are the only major economy whose energy transition axles are consonant with the sub-2 degree rise in global temperature. We have emerged as a leader. Now this is another step
towards remaining a leader in climate action, the green hydrogen mission. Now, we've launched this mission at a juncture where other countries are also just about starting. So we are now a leader. What we are doing here today is what the developed countries have not started doing. So we are walking the talk. குற்றச்செயல்களின் போக்கு மாறிவரும் சூழலில் காவல்துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது அவசியமாக உள்ளது என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் புலனாய்வு முகமைகளின் தலைவர்கள் பங்கேற்கும் மூன்றாவது தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்த அவர் காவல்துறையை மதிநுட்பம் உடல் தகுதி அமைப்பு ரீதியில் நவீனப்படுத்தி வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் இவற்றை செய்வதன் மூலம் காவல்துறையை ஒரு வலிமை வாய்ந்த படையாக உருவாக்க முடியும் என்றும் தெரிவித்தார். காவல்துறையை நவீனமயமாக்க உறுதியான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதற்காக 2021 முதல் 26 வரையிலான 5 ஆண்டுகளில் 26,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கீடு செய்து திட்டம் வகுத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்தியா பிரான்ஸ் இடையிலான 36வது பாதுகாப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தை இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்தியா சார்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையிலான குழுவும் பிரான்ஸ் சார்பில் அதிபரின் தூதரக ஆலோசகர் எம்மானுவேல் போன் தலைமையிலான குழுவும் பங்கேற்றது. கூட்டத்தில் இருதரப்பு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்த விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தையின் முந்தைய கூட்டம் 2021 நவம்பர் மாதம் பாரிஸில் நடைபெற்றது. இதுவரை இல்லாத அளவுக்கு 2022 125,000 இந்திய மாணவர்களுக்கு அமெரிக்க விசா வழங்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் நெட் பிரைஸ் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளரிடம் பேசிய அவரிடம் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர் சிறிதளவு தாமதம் ஏற்படுவதை ஒப்புக்கொண்டார். எனினும் இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் கடந்த ஆண்டு மாணவர்களுக்கான விசா வழங்குவதில் புதிய சாதனையை படைத்துள்ளதாக தெரிவித்தார். இதன்படி சுமார் 125,000 மாணவர்கள் விசாக்கள் வழங்கப்பட்டு உள்ளதாகவும் விண்ணப்பிப்போருக்கு முடிந்தவரை விரைவில் விசாக்களை வழங்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு உள்ளதாகவும் நெட் பிரைஸ் கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மக்களுக்கு அணுகக்கூடிய விலையில் வீட்டு வசதி அளிப்பதற்காக பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் 2016 தொடங்கப்பட்டது. நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கான இந்த திட்டத்தில் நகர்ப்புறங்களில் 58,59,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. घर में नए संकल्प, नए सपने, नया उमंग, नया भाग्य उसमें प्रवेश का भी है. கிராமப்புறங்களில் 2,55,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. செயல்பட வையுங்க உங்க பணத்தை வட்டியோட அருமையை சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இவர் சரியா சொல்றாரு. செய்திகள் தொடர்கின்றன. இந்த நிதியாண்டில் 5,078 திருக்கோவில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருவள்ளூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2,500 திருக்கோவில்களுக்கு 50 கோடி ரூபாய் நிதி வழங்கி உரையாற்றிய அவர் திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள வல்லுநர் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 1,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான 112 கோவில்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாக முதலமைச்சர் கூறினார்.
தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஆரோவில் அறக்கட்டளை தலைவராக இருப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஆரோவில் அறக்கட்டளை தலைவர் பதவிக்கு ஊதியம், படி, ஓய்வூதியம் உள்ளிட்டவை வழங்கப்படும் என்பதால் அவர் ஆதாயம் தரும் இரட்டை பதவி வகிப்பதாக கூறி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. பதவியில் இருக்கும் குடியரசுத் தலைவரோ ஆளுநர்களோ நீதிமன்றங்களுக்கு பதில் சொல்ல கட்டுப்பட்டவர்கள் அல்ல என்றும் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் கூறி மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். இது தொடர்பாக உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வின் தீர்ப்புகளை நீதிபதிகள் மேற்கோள் காட்டினர். நாடு முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் 6,20,00,000 மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் நாடு முழுவதும் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் சுருக்கமுறை திருத்தத்தை அடுத்து இறுதி வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு இன்று வெளியாகியுள்ளது. ஜனவரி முதல் தேதியை அடிப்படையாக கொண்டு 18 வயது நிறைவு செய்த வாக்காளர்களின் பெயர்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்களின் விவரங்களை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டார். இதன்படி மாநிலம் முழுவதும் 6,20,41,179 வாக்காளர்கள் உள்ளனர். வழக்கம் போலவே ஆண்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம். 3,04,00,000 ஆண்களும் 3,15,00,000 பெண்களும் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். வெளிநாடு வாழ் இந்தியர்களில் 3,310 பேரும் இதில் அடங்குவர். தமிழகத்தில் அதிகபட்சமாக சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் 6,66,000 மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். பல ஆண்டுகளாக அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக சோழிங்கநல்லூர் திகழ்ந்து வருகிறது. அதுபோல மிக குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக சென்னையில் உள்ள துறைமுகம் தொகுதி காணப்படுகிறது. வாக்காளர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் அவர்களது ஆதார் எண்ணை வாக்காளர் அடையாள அட்டையுடன் இணைக்கலாம் என்ற இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின் பேரில் தமிழகத்தில் 3,82,00,000 பேர் தங்கள் ஆதார் எண்களை இணைத்துள்ளதாக சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டார். இது மாநிலத்தின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையில் 60% ஆகும். ஆதார் கார்டு நம்ம எபிக்ல லிங்க் பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட உத்தரவுப்படி நம்ம நிறைய இதெல்லாம் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 3.82 crore ஆதார் நம்பர் நம்ம லிங்க் பண்ணிருக்கோம். ஸோ அது அந்த லிங்கிங் பர்சன்டேஜ் எபிக் நம்பரோட லிங்கிங் பர்சன்டேஜ் பார்க்கும்போது 61.6% நம்ம பண்ணியிருக்கோம். வாக்காளர்கள் தங்களது சந்தேகங்களை போக்கவும் தங்களுக்கு தேவைப்படும் தகவல்களை பெறவும் 1950 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது தேர்தல் ஆணையத்தின் இணையதளம், ஓட்டர் ஹெல்ப்லைன் செல்போன் செயலி ஆகியவற்றின் மூலம் பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 17 வயது பூர்த்தியானவர்கள் கூட ஆன்லைன் மூலம் தங்களது பெயர்களை பட்டியலில் சேர்க்க விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவர்கள் 18 வயது நிறைவடையும் போது அவர்களது பெயர்கள் உரிய உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு பின்பு பட்டியலில் சேர்க்கப்படும். இதற்கான நடவடிக்கைகள் ஒவ்வொரு ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் ஆகிய மாதங்களின் முதல் தேதிகளில் மேற்கொள்ளப்படும் என்று சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டார். வாக்காளர்கள் தொடர்ந்து தொகுதி மாற்றம், முகவரி மாற்றம், பெயர் சேர்த்தல், நீக்குதல் போன்ற விண்ணப்பங்களை அளிக்க இயலும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் 1,000 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி வீதம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அடுத்து வரும் தேர்தலில் தலா 1,500 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி வீதம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ஜனவரி 1 தேதியை தகுதி நாளாக கொண்டு புதுச்சேரி, மாஹே, ஏனாம் பகுதிகளில் உள்ள 25 சட்டமன்ற தொகுதிகளில் இறுதி வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் வெளியிட்டார். புதுச்சேரியில் மொத்த வாக்காளர்கள் 8,40,123 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 3,95,974 பேர், பெண் வாக்காளர்கள் 4,44,027 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 122 பேரும் அடங்குவர். புதிய வாக்காளர்களாக 4,722 பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று முதல் வரும் 13 தேதி வரை அந்தந்த தொகுதி வாக்குச்சாவடிகளில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் தங்களின் பெயர் மற்றும் விவரங்களை சரிபார்த்துக் கொள்ளலாம். வரும் ஏப்ரல் 1 மற்றும் ஜூலை 1 தேதிகளில் 18 வயது
பூர்த்தி அடைந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். இனி வருவது விரைவு செய்திகள். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் பெரும்பாக்கம் திட்ட பகுதிகளில் வசிக்கும் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமங்களை சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் இன்று வழங்கினார். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் இலகு ரக ஓட்டுநர் பயிற்சி பெற்ற 81 பேருக்கு ஓட்டுநர் உரிமங்களையும் அழகு கலை நிபுணர் பயிற்சி பெற்ற 30 பேருக்கும் சான்றிதழ்களையும் அமைச்சர் வழங்கினார். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்பாக சட்டமன்றத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளின் தற்போதைய நிலை குறித்து சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அறிவிப்புகளின் நிலை குறித்து அதிகாரிகள் விளக்கினார்கள். இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாஹூ, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் ஜெயந்தி மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் நேற்று மாரடைப்பால் காலமான காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேராவின் உடல் இன்று காவிரி கரையில் உள்ள ஆத்மாவின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேரா நேற்று மதியம் மாரடைப்பால் காலமானார். நேற்று அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இன்று அவரது இறுதி ஊர்வலம் ஈரோட்டில் நடைபெற்றது. இறுதி ஊர்வலத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, மாநில செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி, முன்னாள் தலைவர் தங்கபாலு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மின் மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரின் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. அவரது மகள் சமனா சிதைக்கு தீமூட்டினார். தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தல் நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் ஆணையத்தில் இன்று நடைபெற்றது. தேர்தல் ஆணையர் தயானந்த் கட்டாரியா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தொடக்க கூட்டுறவு சங்கங்களுக்கான ஒட்டுமொத்த தேர்தல் நடத்துவது தொடர்பான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சண்முக சுந்தரம் மற்றும் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். சீனாவில் கொரோனா தொற்று பரவும் நிலையில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை, தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை குறித்த உண்மையான தகவல்களை அந்நாட்டு அரசு அளிக்க வேண்டுமென்று உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. சீனாவில் உருமாறிய தொற்றின் பரவல் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் பற்றிய உண்மையான தகவல்களை சீனா தெரிவிக்காமல் மறைத்து வருவதாகவும் அந்த அமைப்பு குறை கூறியுள்ளது. உண்மையான தகவல்களை அளிக்க வேண்டுமென்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதானம் கேட்டுக் கொண்டுள்ளார். சீனாவின் கொரோனா பெருந்தொற்று பரவுவது கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.